நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஸோ இது வந்து இந்த மிஷின் வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா வந்து இந்த மிஷின் வந்து டேப் டிஸ்பென்சர். ஸோ டேப் டிஸ்பென்சர்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கார்ட்டன் பாக்ஸ் வந்து டேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த சென்டரில் நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அங்கே டேப் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். அது ஒரு ஒரு பாக்ஸுக்கும் நம்ம வந்து கையில் இழுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை. ஒரு பாக்ஸ்னால் பரவாயில்ல, நீங்கள் நிறைய பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான மிஷின் தான் இது. இந்த மிஷின் பேர் வந்து டேப் டிஸ்பென்சர். ஸோ இந்த டேப் டிஸ்பென்சரில் எப்படின்னு வந்து நம்ம டேப்பை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் எடுத்துக்கோங்க. இந்த மிஷினில் வந்து இங்கே வந்து ஒரு பிளேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பனில் வச்சுக்கணும். இந்த ஓப்பன் க்ளோஸ். ஸோ ஓப்பனில் வச்சாச்சு. ஓப்பனில் வச்சுட்டு டேப் எடுத்துக்கோங்க. இது வந்து 2 இன்ச் டேப்பு, இது வந்து 4 இன்ச் டேப்பு. ஸோ இந்த மிஷினில் வந்து நீங்கள் அப் டு 4 இன்ச் டேப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த 2 இன்ச் தான் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். இந்த டேப் வந்து இதோட முனையை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேப்பு நம்ம முனையை எடுத்துக்கிறோம். டேப் இப்படி முனையை எடுத்தாச்சு. இப்போ இந்த டேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேப் நான் இப்படி தான் வெளில எடுக்கிறேன். ஸோ இதே வாக்கில் நீங்கள் அப்படியே இதை உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த கிரிப்புக்காக. இந்த டேப்பு உள்ளே போட்டாச்சு. இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து ஒட்டப்போகுது. இந்த பாருங்கள், ஸ்டிக் ஆகுது பாருங்கள். ஸோ டேப் இந்த சைடில் பொசிஷன் பண்ணியாச்சு. இது 2 இன்ச் டேப்னால இது சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி லாக் பண்ணிடணும். இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேப் இப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஒட்டலாம். ஒரு பாக்ஸ் நான் இப்போ ஒட்டி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்டன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் பேக் பண்ணுறதுக்கு. இந்த எம்டி பாக்ஸ் பேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஒரு பக்கம் இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டேப்பை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி மேலே இப்படி வச்சு இப்படி இழுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், டேப் இப்படி ஃபிட் ஆகிருக்கு. இப்படியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எதனா போட்டுருந்தா போட்டுட்டு பாக்ஸ் இப்போ ஃப்ளிப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டேப் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணோம். இதுக்கு தனியாக பிளேடு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த முனையில் இருக்குது பாருங்கள், சின்னதாக கத்தி மாதிரி அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே ஒட்டிக்கும். அவ்வளோதான், பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாக்ஸ் வந்து பேக் பண்ணலாம் ஈஸியாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். இந்த வீடியோஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.